எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி இப்போ ரைட்டர்ஸ் எழுதும் போது கூட கவர்ச்சி நடிகை அப்படின்னு போடுறாங்க. நிறைய பேர் சட்டவுன் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரோல்ஸ் பண்ணக்கூடாங்க. ரோல்ஸ் பண்ணியும் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக எதுவும் செட் ஆகல. டிவிக்கு போனேன், டிவி போயிட்டு அம்மா ரோல் பண்ணலாம், அப்போ அம்மா ரோல் பண்ணால் யாரும் என்னை திருப்பி கவர்ச்சி நடிகைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி அதை பண்ணேன். அதுவும் வேலைக்காகல. தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி அங்கேயும் ஒரு நல்ல ஒரு ட்ராவல், டியூ டு சர்டன் ரீசன்ஸ் அங்கேயும் நிறுத்தினேன். ஐ குவிட் சினிமா, ஒரு 1 இயர் குவைட்டாக இருந்தேன். திருப்பியும் மலேசியாவில் போய் செட்டில் ஆயிருந்தேன். மலேசியாலேருந்து திருப்பி வந்தேன். திருப்பி ஐ ஸ்டார்டட் வித் சிவபதிகாரம். அப்போ தான் அகெயின் மிஸ்டர் கருப்பழனியப்பன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அங்கே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ராவல், 2008 ஐ வென்ட் டு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. அங்கே கொஞ்சம் படம் பண்ணேன். கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போனேன், அங்கேயும் கொஞ்சம் படம் பண்ணேன். திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரி. தென் ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி இப்போ ரைட்டர்ஸ் எழுதும்போது கூட கவர்ச்சி நடிகை அப்படின்னு போடுறாங்க. ஸோ ஒரு அது நான் தப்புன்னு சொல்ல, பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கே அது பிடிக்கல. ஸோ அது பிடிக்காதப்போ நான் ஐ வாண்டட் டு மேக் அ சேஞ்ச். அந்த சேஞ்ச் எனக்கு கிளியராக எனக்கு புரிஞ்சுது. அந்த அந்த டேக் நேம் எனக்கு மாட்டினது பிகாஸ் ஆஃப் மை ஓன் மிஸ்டேக்ஸ். ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அதை ட்ரை பண்ண தொடங்கினேன். அதை கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கினேன். ஐ கட் டவுன் ஃபிலிம்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ் கட் டவுன் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரோல்ஸ் பண்ண தொடங்கினேன். ரோல்ஸ் பண்ணியும் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக எதுவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் திருப்பியும் ஐ டென்ட் ஐ ஆம் நாட் ஹாப்பி, ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது டிவிக்கு போனேன். டிவி போயிட்டு அம்மா ரோல் பண்ணலாம், அப்போ அம்மா ரோல் பண்ணால் யாரும் என்னை திருப்பி கவர்ச்சி நடிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி அதை பண்ணேன். அதுவும் வேலைக்காகல. ஸோ என் லைஃப் ட்ராவலில் எதுக்கு நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, நாட் ஓன்லி இன் மை கெரியர், நாட் ஓன்லி இன் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நான் எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கேன். அது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் சரியாக புரியலன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் பை காட்ஸ் கிரேஸ் நான் நினைக்காத அளவுக்கு நான் லைஃப்பில் நல்லா வாழ்ந்திருக்கேன். எனக்கு தேவைப்பட்டது, நான் நினச்சது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாட் டு ஐ வாண்ட் அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் 2010 நம்ம தேவி மணி அண்ணா இருக்கார்ல, ஸோ அவர் ஒரு வாட்டி என்னை அப்ரோச் பண்ணி, நம்ம ஐ டோன்ட் நோ தகுந்த குமுதம் ரிப்போர்ட் இருக்குது, ஒரு கவர் ஸ்டோரி எடுக்கலாம், வார வாரம் உங்கள் லைஃப்பை பற்றி எழுதலாம். அப்போ அந்த டைமில் ஆக்சுவலாக ஸ்விக்கி ஏய்வா கெத்தாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அவ்வளோதான் நான் பண்ண தொடர்ந்த ஒரு விஷயம். பட் இட் ஹேட் அ லாட் ஆஃப் எல்லார் மேலேயும் ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. இட் கிரியேட்டட் நாய்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு விஷயத்தில் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். ஐ திங்க் 24 or 26 weeks பண்ணோம். பண்ணி முடிக்கும்போது அவங்களே திருப்பி அப்ரோச் பண்ணாங்க, இதை ஏன் நம்ம ஒரு புக்காக பண்ண முடியாது, நல்லா இருக்குது அப்படின்னு. தட்ஸ் ஆல்சோ ஒரு நம்ம ப்ரொஃபைலில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. ஸோ ஓகேன்னு சொல்லி அதையும் பண்ணும். அந்த புக்கு படிச்சுட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு, யூனிக் ஆஃபீஸர் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தேனம்பேட்டில் உட்கார்ந்துருக்கும்போது அவர் சொன்னார்மா, கதை நல்லா இருக்குமா, இது இட்ஸ் நாட் அ சின்ன ஈஸி ட்ராவல்மா, நல்லா இருக்கு, நீ ஏன் இதை ஒரு கதையாக கிரியேட் பண்ணி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னா. சிரித்தேன், ஆனால் போங்கண்ணா யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அவர் 2-3 வாட்டி அது சொல்லும்போது அப்போ தான் நான் உட்காந்து அது படித்தேன். படிக்கும்போது அந்த வழி என்னன்றது, அது ஏன் லைஃப்ன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. ஓ, நம்ம இவ்வளோலாம் பார்த்துட்டு வந்திருக்கோமா. பட் In all my problems, எப்படி சொல்றது, என் வழியிலையும் சரி அந்த பிரச்சனைங்க வரும்போதும் சரி, எனக்கே தெரியாம சில வாட்டி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்.